இந்த வேளையிலும் கூட பரிசுத்த வார லெந்து காலத்தின் கடைசி வாரமாகிய பரிசுத்த வாரத்தின் செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அத்திமரத்தை ஆண்டவர் ஏன் சபித்தார் என்பதற்கான ஒரு செய்தியை நீங்கள் என்னுடைய இன்னொரு வீடியோவில் கேட்கலாம். அத்திமரத்தை சபித்த நாளுக்கு அடுத்த நாள் கேள்வி நாள் என்று பாரம்பரிய திருச்சபைகளின்படி அழைக்கப்படுகிறது. ஏன் அது கேள்வி நாள் என்று அழைக்கப்படுகிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாக எருசலேமுக்கு சென்றிருந்த பொழுது அந்த நாளிலே பல கேள்விகளை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில்களை கொடுக்கிறார். அதனால் அந்த நாள் கேள்வி நாள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இப்போ வேதாமத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் என்னென்ன கேள்விலாம் கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கு ஆண்டவர் எப்படி பதிலை கொடுத்தார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நான்கு விதமான கேள்விகள் ஆண்டவரிடத்தில் அந்த நாளிலே கேட்டிருக்கிறார்கள். அந்த நான்கு கேள்விகளையும் ஒரே வீடியோவில் நான் பதில் சொன்னால் அது மிக நீண்ட வீடியோவாக மாறிவிடும். அதனால் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை ஒரு வீடியோவாக நான்கு வீடியோவாக வெளியிட்டு அதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஐடியா தோன்றுவதற்கு காரணம் பெங்களூரை சார்ந்த ஒரு கணத்துக்குரிய போதகர் ஐயா அவர்கள் தான். அவர்கள் சபையில் இந்த பரிசுத்த வாரத்தில் என்னை செய்தி அளிக்கும்படி அழைத்திருந்தார்கள். ஆனால் இந்த 144 தடை உத்தரவு நிமித்தமாக, கொரோனா பாதிப்பு நிமித்தமாக எல்லா ப்ரோக்ராம்ஸும் ரத்து செய்யப்பட்டதுனால நான் அங்கு செல்ல முடியாத நிலை. ஆகவே அந்த ஐயா சொன்னாங்க, சபை மக்கள் பெரும்பாலும் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறாங்க, சபையினுடைய வாட்ஸ்அப் இருக்கிறது குரூப்பு, நீங்கள் செய்தியாக எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அதையும் நான் மக்களுக்கு அனுப்புவேன். அவர்களதை பார்த்து அந்த நாளிலே அந்த லெந்து காலத்திற்கான செய்தி அந்த நாளிலே பெற்றுக்கொண்டு அதற்காக ஜபிப்பார்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அருமையான ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். குறிப்பாக கேள்வி என்று சொல்லும் பொழுது சிலர் கேள்வி கேட்பதற்காகவே பல தந்திரமான காரியங்களை கடைபிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேள்விகளை கேட்கிற பொழுது, அதுவும் ஆவிக்குரிய கேள்விகளை கேட்கிற பொழுது, அதற்கு நாம் நிச்சயமாக பதிலை சொல்லி ஆக வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும், ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலர் கேள்விகளை கேட்பார்கள் நல்ல எண்ணத்தோடு. அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் சில மக்கள் இருக்கிறார்கள், விதண்டாவாதம் செய்வதற்காகவே கேள்விகளை கேட்பார்கள். அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது. அது ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு காரியங்களை கேட்பாங்க, ஏனைக்கு போன கேட்பாங்க, நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சரியான நபர்களுக்கு நாம் நிச்சயமாக பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த கேள்வி என்பது ஏதேன் தோட்டத்திலே தான் தொடங்கி இருக்கிறது. தேவன் சொன்னது உண்டோ என்று முதல் கேள்வியை தொடக்கி வச்சதே சாத்தான் தான், வலு சர்ப்பம் தான். தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு சந்தேக கேள்வியை கேட்டு வைத்து அந்த கேள்விக்கு சரியான விதத்திலே அந்த ஏவாளுக்கு பதில் தெரியாததுனால, சொல்ல தெரியாததுனால மாட்டிக்கொண்டதையும் நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னது எங்கள்கிட்ட இரு, எங்களுக்கு தெரியும், நீ யாரு, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா அன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, போகட்டும். ஆகவே சிலர் கேள்விகளை கேட்குற பொழுது நம்ம ஞானமாக பதில்களை சொல்ல வேண்டும். சிலருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நாம் பார்க்கிற பொழுது இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு நாம் என்ன கேள்விக்காக வந்திருக்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன விதமான கேள்விகளை கேட்டார்கள். நம்பர் 1 கொஸ்டினை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது அவர்கள் கேட்ட கேள்வி குறித்து பரிசுத்த மத்தையெழுதின சுவிசேஷம் 21:23-27 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தே 21:23-27 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 21:23-27 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். முதலாவது கேள்வி அதிகாரத்தை பற்றியதான கேள்வி. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்,
இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகிறது. கேட்டது யாரு பாருங்க, ஒன்று பிரதான ஆசாரியர், ரெண்டாவது ஜனத்தின் மூப்பர் வந்து கேட்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மார்க்கு 11:27-33 வரையும், லூக்கா 20:1-8 நீங்கள் வாசித்து பார்த்தால் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர்கள் வந்து கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதிகாரத்தை குறித்ததாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது பொதுவாக யூதர்கள் இந்த அதிகாரத்தை மிகவுமாக நம்புகிறவர்கள். மோசேயை தேவன் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி அனுப்பின பொழுது கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து உங்கள் மத்தியில் அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவனுடைய சாதாரண கோலை வல்லமின் கோலாக மாற்றி நானே உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அடையாளத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். அதே போலத்தான் இங்கே யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தேவனுடைய நாமத்தினாலே தெய்வீக காரியங்களை செய்கிற பொழுது பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் பெற்ற அந்த தேவனுடைய அதிகாரத்தினால்தான் அவர் அதை செய்கிறவராய் இருக்க வேண்டும். அப்படி இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று சொல்லிதான் இயேசுனிடத்திலே கேள்வியை கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக ஒரு பதிலை சொல்லி முடித்து விடவில்லை. அவர், நானும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், சொன்னால் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கேட்கிறார். என்ன கேட்குறாரு, 25 யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறார். உடனே இவங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் பின்ன ஏன் யோவானை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பார். மனுஷரால் உண்டாயிட்டுன்னு சொன்னோம்னா மனுஷர்கள் எல்லாரும் வந்து நம்மளை கல்லெறிஞ்சிடக்கூடாது, அதனால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போனா நானும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் கேட்ட இந்த அதிகாரத்தை குறித்த கேள்விக்கு ஆண்டவர் எதிர்கேள்வி கேட்டு மடக்கினார். இது மாதிரி சில வேளை நம்மிடத்தில் கேள்வி கேட்க வருவாங்க, வரும்போது நாமும் அவர்களை எதிர்கேள்வி கேட்டு மடக்கலாம். குறிப்பாக வேத புஸ்தகத்தை பொய் என்றும் போலி என்றும் சொல்லுகிற கூட்டம் இப்போ கொஞ்சம் பெருகி இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறதுனால. அப்போ வேதத்திலிருந்தே கேள்வி கேட்டு நம்மளை மடக்க பார்ப்பாங்க, அப்படி வேதத்திலிருந்தே கேள்வி கேட்டு மடக்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ அவங்க மார்க்கத்தில் உள்ள காரியங்களை அறிந்திருந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், அப்போ நான் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லாமல் போயிடுவாங்க, அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், மற்ற மார்க்கத்து காரியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். மற்ற மதத்தில் உள்ள காரியங்கள் என்ன, வழிபாடு என்ன, நம்பிக்கை என்ன, அவங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் தெரிந்திருந்தால் விவரமாக நம்ம இப்படி கேள்வி கேட்கலாம். அவை மற்ற காரியங்களையும் மற்ற மத காரியங்களையும் எங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த கேள்விக்கு அன்றைக்கு பிரதான ஆசாரியருக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏன் அதிகாரத்து குறித்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அதிகாரத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க தான் இந்த பிரதான ஆசாரியர், மூப்பர், எல்லாரும். சபையில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவ இவங்க தான், பிரதான ஆசாரியர் தான் ஆலயத்தில் பலி செலுத்துகிற காரியங்கள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியவர், ஆரோன் ஸ்தானத்திலே வருகிறவர். அதுபோல் மூப்பர்கள் சபையில் உள்ள நிர்வாக காரியங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள். அப்போ அவங்களுக்கு தான் ஆலயத்தில் அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஆலயத்தை அடித்து நொறுக்கி சுத்திகரிக்கும் பொழுது தான், நாங்கள் அதிகாரம் உள்ள ஆட்கள் தான் அனுமதிச்சு இதெல்லாம் நடத்தப்பட்டிருக்கோம், நீர் வந்து இப்படி அடித்து நொறுக்கிற இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்குத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்கேள்வி கேட்டு அவர்களை வாயடைத்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்றுதான் முதல் கேள்வி. சரி, இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லலை, நமக்கு ஆனால் பதிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதா தான் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5:22-27
குமாரனாகிய தமக்கு இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். மற்ற 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்ற 9:6 பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். மத்தேயு 7:28 Mark 1:22 வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தில் அதிகாரத்தோடு போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பாரகரை போல அவர் போதிக்கவில்லை. அதிகாரம் என்றால் இது பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அபிஷேகத்தின் அதிகாரம். சிலர் போதிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு ஆவி இல்லாமல் அனல் இல்லாமல் போதிப்பாங்க. ஆனால் சிலர் போதிக்கிற பொழுது அந்த அத்தாரிட்டியோட பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுதான் பரிசுத்தாவினுடைய அனாயிட்டிங். அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தோடு தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். பிரியமானவர்களே, லூக்கா 10:19 பிசாசுகளை துரத்த சகல வல்லமையிலும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 1:12 நான் வாசிக்கும் போது, நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டதென்றால் பிதாவினால் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை இயேசு எப்படி பெற்றுக்கொண்டார்? அவர் தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எதன் மேல் அதிகாரம்? பிசாசின் மேல் அதிகாரம், உலகத்தின் மேல் அதிகாரம், பாவத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் சில அதிகாரங்கள் இருக்கிறது. லூக்கா 23:7 நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த உலகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் அரசாங்கம் என்று நாம் சொல்லுகிறோம். அரசாங்கத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆளுகை சிகரவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் நினைச்சா பல காரியங்களை சாதிக்கலாம். அந்த அதிகாரம் அல்ல இயேசுவிடம் இருந்தது. இயேசுவிடம் இருந்தது தெய்வீக அதிகாரம், பரலோகத்தின் அதிகாரம், பிதா கொடுத்த அதிகாரம். அந்த தெய்வீக அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ளே தரும்போது நாமும் பிசாசுகளை துரத்த முடியும், நாமும் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்க முடியும். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே பலியானார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையுடையவராய் காரியங்களை செய்வதற்கு காரணம் அவருக்கு பிதா கொடுத்திருந்த அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை இந்த லெந்து நாட்களிலே நாமும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து உபவாசம் பண்ணி என்னை அதிகாரப்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அந்த அதிகாரத்தின் வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்துவார். ஆகவே முதல் கேள்வி, எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார், பரலோகத்தில் உள்ள பிதாவின் அதிகாரத்தினாலே நான் இவைகளை செய்தேன். நீங்களும் என்னுடைய பிள்ளைகளாகி என்னுடைய சீஷர்களாகி மாறும்பொழுது அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கும் கொடுப்பேன். ஆகவே தைரியமாக இருங்கள். உலக அரசாங்கம், உலக அதிகாரம் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழுமி நின்றாலும் பயப்படாதீங்க, பரலோக அதிகாரம் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:10-11 நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பதாக நிற்கிறார். உலக அதிகாரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து சொல்லுகிறான், நான் நினைச்சா உன்னை விடுதலை பண்ண முடியும், அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு, உனக்கு தெரியுமிலான்னு சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் வராது என்று சொல்லி ஆண்டவர் உலக அதிகாரத்துக்கு பயப்படாமல் தைரியமாக முழங்கினார். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தைரியத்தையும் அந்த தேவ பலனையும் தான் அந்த அதிகாரம் இயேசுவுக்கு கொடுத்தது. அதே போல் உலக அதிகாரம் நம்மளை மிரட்டி பல காரியங்களை நீ அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நாம் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோக அதிகாரம் நமக்கு துணை நிற்கிறது, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆகவே உலக அதிகாரத்துக்கு பயந்து நாம் இயேசுவை மறுதளிக்க வேண்டியது அவசியம் இல்லை. என்ன வந்தாலும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார்.